நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் இந்த சிறப்பான நாட்கள், சிறப்பான அந்த லிந்து நாட்கள், நமக்கென்று கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபையின் நாட்களுக்குள்ளாய், கர்த்தர் கொடுத்த நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்களுக்குள்ளாய் மறுபடியுமாய் உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய ஜாஷ்வா டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை நடக்கும் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் வழங்கும் உருவாக்கும் நேரத்திற்கு உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன். உருவாக்கும் நேரம், இதை கேட்கும்போதே இந்த தலைப்பை சொல்லும் பொழுதே உங்களை உருவாக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் என்னை என் தேவனாய் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு வாரமாய், ஒரு மாதத்திற்கு ஒரு மாதமாய் என வித்தியாசமான முறையில் என்னை உருவாக்கி கொண்டு வருகிறார். அதனால் முதலாவது என் தேவனுக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த சேனல் நிறைய மக்கள் மத்தியில், நிறைய கிராமங்களுக்கு, நிறைய மக்கள் மத்தியில் பேசக்கூடிய அளவுக்கு, பார்க்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற இந்த சேனலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக இடங்களுக்கு இந்த சேனல் போகத்தக்கதாய், அநேக மக்களுக்கு புரோஜனம் உள்ளதாக இருக்கத்தக்கதாய் நம்ம எல்லோரும் சார்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் இதனுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாராக. இதெல்லாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாட்களும் ஒரு மனிதர்கள் மூலமாக பேசுகிற ஒரு காரியங்கள், ஒரு நபர் நம்மோட பேசக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது அண்ணன் நல்லா இருக்குண்ணே, நீங்கள் கொடுக்குற வார்த்தை நல்லா இருக்குது, தேவன் எங்களோடு கூட பேசுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில மனிதர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், நாம் பார்க்கக்கூடிய வேலையில், என்னுடைய குடும்பத்தில் எத்தனையோ விதமான நெருக்கங்கள் வந்தாலும் இந்த ஒரு சில மனிதர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையானது என்னை இன்னும் புத்துணர்ச்சியும் பாதையில் கொண்டு போகுது, என்னை இன்னும் ஏச ஒவ்வொரு நாளும் இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வாரமும் மாலை ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7 மணிலிருந்து 7:30 வரைக்கும் வரக்கூடிய இந்த செய்தி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எங்களையும் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து வருகிற செய்தியை நம்ம கேட்போம், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. இந்த வாரமும் நாம் தியானிக்க முடியாத எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 60:20 கடைசி பாகம். ஏசாயா 60:20 கடைசி பாகம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். என்ன இசப்பா நான் செய்தி கொடுக்க, என்ன வார்த்தையை நான் பேச, நான் எப்படி பேச, எதை குறித்து நான் சொல்ல? முன்னாடியாவது பிரசங்கம் வந்து கேட்பதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அப்படி இல்லை, இப்போ எந்த சேனல் எந்த இடத்துல பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பிரசங்கத்தை கேட்கலாம். பிரசங்கம் என்பது தேவனுடைய வார்த்தையை பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் நமக்கு கிருபைகளை செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ என்ன நான் பேச, என்னுடைய வார்த்தை ஈசப்பா நான் என்ன பேச போகிறேன், அப்போ நீங்கள் எம்மோ நீங்கள் என்ன பேச வச்சுருக்கிறீங்க எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் ஈசப்பா என்று சொல்லி காத்திருந்து ஜெபித்து வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் தெளிவாக இந்த வசனத்தில் ஒரு 3-4 காரியத்தை வைத்திருக்கிறார். இதே வசனத்தை இதுக்கு மேலுள்ள காரியத்தை வைத்து நான் பிரசங்கம் எடுத்திருக்கேன். ஆனால் இதே வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுது, இப்பொழுது என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றால் போல், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றால் போல், என்னுடைய நெருக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிற என்னை தேற்றுவது போல, என்னோடு கூட வேலை பார்க்கிறவர்கள், என்னோடு கூட பழகிறவர்கள், என்னோடு கூட பேசுகிறவர்கள், என்னோடு கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் கூட ஒரு சில காரியங்கள் நாம் நெருக்கப்பட்டவர்களாக இருக்கும். ஒரு சில காரியங்களை என்ன செய்ய, ஏது செய்ய, நம்ம எப்படி செய்ய சொல்லி வழி தெரியாதவர்களாய் நாம் இருக்கலாம். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை அழகா சொல்லுது, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். உன்னுடைய துக்க நாட்கள் இன்றோடு முடிந்து போகும். உங்களுடைய துக்கமான நாட்கள், துக்கமான நேரங்கள், துக்கமான விஷயங்கள், துக்கமான கசப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாய கர்த்தர் இந்த லெந்து நாட்களில் சந்தோஷமாய் மாற்றி தருவார். இது முக்கியமான ஒரு நாட்கள். இந்த லெந்து நாட்கள் என்பது தேவனோடு கூட நெருங்கி வருகிற ஒரு நாட்கள், தேவனோடு கூட பேசுகிற ஒரு நாட்கள், தேவன் நமக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான நாட்கள் இந்த லெந்து நாட்கள். இந்த 40 நாட்கள் லெந்து நாட்கள்,
நாம் முக்கியத்துவப்படுத்தும்போது இந்த நாட்களை நாம் புரோஜனப்படுத்தும்போது கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். உன்னுடைய நாட்கள் எண்ணிச்சது கசப்பான வாழ்க்கையாக வராது, பிரச்சனையோட வாழ்க்கை வராது. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் உன்னை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவையான கிருபைகளை, தேவையான வாய்ப்புகளை, வசதிகளை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் இதிலிருந்து நாட்களை நம்ம புரோஜனப்படுத்தி கொள்வோம். தேவனோடு கூட தனிமையாக உட்கார்ந்து ஜபிப்பதில், வேதத்தை வாசிப்பதில், அவரோடு கூட நேரத்தை செலவழிப்பதில் இதிலிருந்து நாட்கள் நம்ம கடைப்பிடிப்போம். இதிலிருந்து நாட்கள் என்பது ஒரு சில மரத்தை நீங்கள் பாருங்கள், வேப்ப மரத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா இலையும் உதிர்ந்துடும், மொட்டை மரமாக நிற்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வசந்த காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அழகாக துளிர் விட்டு பூ பூத்து பச்சை பச்சையை நிற்கும். இதே போல தான் இந்த லெந்து நாட்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான ஒரு காரியங்கள் இருந்திருக்கலாம், ஒரு பாவமான காரியங்கள் இருந்திருக்கலாம், விட முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். இப்பேற்பட்ட இந்த நாட்களில் தேவனாய் கர்த்தர் சொல்கிறாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போ. இதுலேருந்து நாட்களை நாம் புரோஜனப்படுத்தணும். இதுலேருந்து நாட்கள் எனக்காக கொடுக்கப்பட்டது. ஏசப்பா, எத்தனை பேருக்கோ இதுலேருந்து நாட்கள் கிடைக்கல, ஆனால் எனக்கு நீங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கிறீங்க. அப்போ இந்த நாளிலிருந்து நாட்களை நான் புரோஜனப்படுத்தும் போது என்னுடைய துக்கங்கள் மாறும், என் குடும்பத்தில் இருக்கிற துக்கங்கள் மாறும், என்னுடைய வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும், என் ஊழியத்தில் இருக்கிற தடைகள் மாறும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கர்த்தர் நீர் மாற்றி போட்டு என்னை ஆனந்த கழிப்புள்ளவனாய், என்னை சந்தோஷமுள்ள வாழ்க்கையை வாழத்தக்கதாய் கர்த்தர் நீர் செய்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரே, இந்தலிருந்து நாட்கள் எனக்கு புரோஜனப்படுத்த கொடுங்க. இதிலிருந்து நாட்கள் நான் கனி கொடுக்கிறவனாய், இதிலிருந்து நாட்கள் உம்மை நான் அதிகமாக நேசிக்கிறவனாய், இதிலிருந்து நாட்கள் நான் உபவாசத்தோடு ஜெபிக்கத்தக்கதாய், இதிலிருந்து நாட்கள் இந்த தபசு நாட்கள் அப்பா நான் புரோஜனப்படுத்திக் கொள்ள என்னை நீ உதவி செய்யுங்க என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நிற்கும் பொழுது என் தேவனாய கர்த்தர் விசேஷமாய் கொடுக்கப்பட்ட இந்த 40 நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். எத்தனையோ நாட்கள் உண்டு, எத்தனையோ மீட்டிங் உண்டு, எத்தனையோ காரியங்களை பார்க்கலாம். ஆனாலும் நம்முடைய காரியங்களில் இந்த லெந்து நாட்கள் என்பது மிக மிக முக்கியம். இந்த லெந்து நாட்களை நாம் அவரை இருக பிடித்துக் கொள்ளும்போது தேவனாய் கர்த்தர் அழகா சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன்னுடைய கவலைகள் முடிந்து போகும், உன்னுடைய பிரச்சனைகள் முடிந்து போகும், உன்னுடைய போராட்டங்கள் முடிந்து போகும், உங்களுக்கு இருதமாக இருக்கிற எல்லா விதமான நெருக்கங்களும் மாறி போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை மாதனும் பார்ப்போம். இதில் ஒரு சில வசனத்தை பார்த்தீங்கன்னா, சங்கீதத்தில் சங்கீதம் 31 அதிகாரத்தை எடுத்துச்சுடுவோம். சங்கீதம் 31 அதிகாரத்தில் நம்ம எப்படிலாம் துக்கப்படுறோம், நம்ம எதை குறித்து தான் துக்கப்படுறோம், நம்ம துக்கப்பட்டோம்னா எப்படி பேசுகிறோம், துக்கப்பட்டோம்னா நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, துக்கப்பட்டு அப்படியே உட்கார்ந்துருந்தோம்னா நம்முடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி தாவீது அழகாக ஒரு சில வசனத்தை சொல்கிறாரு. ஒரு சில வசனத்தை சொல்லி அடுத்தவருக்கு கடந்து செல்வோம். சங்கீதம் 31 அதிகாரத்தில் 9 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. தாவீது அழகாக சொல்கிறாரு, எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன்பா, நான் எந்த சூழ்நிலையும் நெருக்கப்படுகிறேன், இந்த பக்கம் நெருக்கப்படுகிறேன், நான் இந்த பக்கம் நெருக்கப்படுகிறேன், நான் எந்த முடிவெடுக்க நான் என்ன செய்யன்னு சொல்லி நான் எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறேன், எந்த பகுதியில் நெருக்கப்படுகிறேன், நான் என்ன செய்ய எப்படி செய்ய என்று சொல்லி தாவீது அழகாக சொல்கிறாரு, எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால என் கண்ணு போச்சு, துக்கத்தினால என் வயிறு போச்சு, துக்கத்தினால என் உடம்புல பலன் இல்லை, என்னை நான் கவலைப்படுகிறதுனால என்னுடைய உடம்புல ஆரோக்கியம் இல்லை என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அதே சங்கீதம் 38 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த வசனம் சங்கீதம் 38 அதிகாரத்தில் 6 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 38:6 நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு தெரிகிறேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு தெரிகிறேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு கவலை என்ற ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால், ஒரு துக்கமான ஒரு காரியங்கள், துக்கமான ஒரு வார்த்தைகளை கேட்கும் பொழுது அந்த மனிதனால் காலையிலிருந்து இரவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த வேலைகளையும் பார்க்க முடியாது. அப்படி அந்த சிந்தனை அப்படி இருந்துகிட்டே இருக்கும், நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னோடய சூழ்நிலை எப்படி இருக்க போகுது என்று சொல்லி அந்த காரியங்களை தன்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு, தன் சிந்தனையிலே வைத்துக்கொண்டு நாள் முழுவதும் துக்கப்பட்டு தெரிகிறான். அந்த மனசை நீ கூப்பிட்டு பேசுங்க, வாழ்க்கையில் ஒன்றும் இல்லையா, வாழ்க்கையை வாழ்ந்து எதுக்கு,
வாழ்வதை விட சாவதே மேல். நம்ம என்ன செஞ்சு என்ன போறோம்? இப்படி அந்த மனிதன் பேசுகிற காரியங்களை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, இருப்பதோட செத்துருவோம், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஒரு துக்கமான ஒரு மனிதன், ஒரு துக்க செய்தியை கேட்கிற மனிதன், ஒரு நெருக்கப்பட்ட ஒரு மனிதன் சொல்றாரு, நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, அவர் ஒவ்வொரு நாளும் அந்த துக்கத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது துக்கமான காரியங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளும், அந்த கவலையான காரியங்களை அடிமைப்படுத்திக் கொள்ளும். அதே வசனத்துல சங்கீதம் 38:17 சொல்லுது, நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில என்னை சேர்த்துதான் இந்த பிரசங்கம் இப்பொழுது நான் இருக்கிற என்னுடைய சூழ்நிலையை கரெக்டா உணர்த்துகிறது. அந்த வசனம் அழகா சொல்லுது, நான் தடுமாறி விழ ஏதுவா இருக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கும்போது கூட நீங்க பாவம் பண்ண மாட்டீங்க, சந்தோஷமான காரியங்கள் இருக்கும்போது கூட நீங்க பாவம் பண்ண மாட்டீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில கவலை, உங்களுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு துக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் பார்த்தீங்கன்னா அது தவறுதலான முடிவா இருக்கும். நிறைய வாலிபர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா படிச்சு வருவாங்க, நல்லா ஒரு லெவலுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை, யாதோ ஒரு மனிதனால கைவிடப்பட்டு அவன் கேட்டேன் அப்படின்னா, நீ தம்பி எதனால தம்பி குடிக்க ஆரம்பிச்ச, நீ எதனால மதுபானத்துக்கு, நீ இந்த பழக்கத்தை படித்தோன்னா என்னை ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க, என்ன நல்லா நான் படித்து வந்தேன், கடைசியில் ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டேன், நான் கடைசியில் படித்து வந்தேன், ஒரு அரியர் விழுந்துட்டு, நான் நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தேன், அங்கே வேலை பக்கத்தில் சம்பளம் கொடுக்கல, இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அவர்கள் எடுக்கிற ஒரு சின்ன ஒரு அந்த துக்கமான சூழ்நிலையில் எடுக்கக்கூடிய ஒரு சின்ன முடிவை பார்த்தீங்கன்னா பாவத்திற்குள்ளாக போயிடுவாங்க, மரணத்திற்கு ஏதோ போயிடுவாங்க, தேவனை விட்டு விட்டு போயிடுவாங்க, தன்னுடைய குடும்பத்தை விட்டு விட்டு போயிடுவாங்க. அதைத்தான் அழகாக வசனம் சொல்லுது, நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. துக்கம் என்பது கவலை, கவலையான காரியங்கள், கவலையான சிந்தனைகள், கவலையான வார்த்தைகள், ஒரு மனிதன் சொன்ன வார்த்தைகள், அந்த கவலை, அந்த துக்கம், நான் என்ன செய்ய போகிறேன், எது செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த அந்த வருகிற துக்கமானது வசனம் சொல்லி முடிக்கி, என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. படுத்தால் அதே சிந்தனை, வேலை பார்க்கும்போது அதே சிந்தனை, சாப்பிடும்போது அதே சிந்தனை, நம்ம என்ன செஞ்சாலும் அந்த சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடுவோமா, வாழ்க்கையில் முன்னேற மாட்டோமா, நம்ம என்ன செய்ய போகிறோம், யாது செய்ய போகிறோம், இப்படியே அந்த துக்கமான காரியத்தை யோசிச்சு 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 நாள் முழுவதும் அது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் உண்டு, எல்லோருடைய வாழ்க்கையிலையும் போராட்டமான காரியங்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு அர்த்தம் தான், ஒரே ஒரு விளக்கம் சொல்றாரு, என் தேவநாயகத்தை தெளிவாக சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போம். அவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அவரை தேடும் பொழுது, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, ஏசி எனக்கு போதும் என்று சொல்லி அவரை தேடும் பொழுது நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகுமா? இது அழகா சொல்லுது, நான் தடுமாறி விழ ஏதுவாயிருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை பார்ப்போம், சங்கீதம் 39:2 ரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன். வசனத்தை நல்லா கவனிங்க, சங்கீதம் 39:2, நான் மௌனமாகி ஊமையனாக இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். முதல் சொல்றாரு நான் மௌனமாக இருந்தேன், ரெண்டாவது சொல்றாரு நான் வாயே பேசல ஊமை மாதிரி இருந்தேன், மூணாவது சொல்றாரு நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா? நான் பேசவே இல்லையே, நான் வாயவே திறக்கலையே, எதுக்கு இவ்வளோ பிரச்சனை? நான் அப்படியே சொன்னாலும் ஒரு நல்ல விஷயத்தை தானே சொன்னேன், நான் தப்பாக ஒன்றும் சொல்லலையே, எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, எதுக்கு எனக்கு இவ்வளோ நெருக்கம்? அவர் சொல்கிறாரு, நான் மௌனமாக தான் இருந்தேன், நான் பேசவே இல்லை, என் குடும்பத்தில் பேசலை, நான் வேலை பார்க்குற இடத்துல பேசலை, என்னுடைய உறவினர்கள் மத்தியில் நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசலை, ஆனாலும் அடுத்தவர் சொல்கிறாரு ஊமனாக இருந்தேன், எதையும் பேச தெரியாத மாதிரி அமைதியாக இருந்தேன், நலமான கருத்தை கூட பேசாமல் இருந்தேன், சும்மா தாயாக இருந்தேன், ஆனால் எனக்கு எதற்கு இப்படிப்பட்ட பாடுகள், எனக்கு எதற்கு துக்கமான காரியங்கள்? அவர் சொல்கிறார், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. துக்கம் பட பட
கவலைகள் படப்பட நம்முடைய காரியங்கள் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம கைட்டு செய்கிற வேலைகளை உண்மையாக செய்ய முடியாது. ஒழுங்காக வேலைக்கு போக முடியாது. ஒழுங்காக குடும்பத்தை நடத்த முடியாது. ஒழுங்காக ஊழியத்தை பண்ண முடியாது. தேவன் நம்மை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை, தேவன் என்னை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை நான் கவலைப்படுகிறதுனால், நான் துக்கப்படுகிறதுனால், என்னுடைய சிந்தனையில் அந்த துக்கத்தில் கொடுக்கறனால, என்னுடைய வார்த்தை துக்கமான காரியங்கள் பேசுறதுனால தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் என்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், என்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் பிசாசானவன் எனக்குள்ளாய் தேவையான துக்கங்களை, தேவையான கவலைகளை, தேவையில்லாத பிரச்சனைகளை நான் பேசாமல் அமைதியாக இருந்தாலும், நலமானதே பேசினாலும், நலமான கருத்தையே பேசாமல் இருந்தாலும் துக்கத்தை அதிகரிப்பது பிசாசின் வேலை. இதை நம்ம மாத்திரம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கவலை இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில் துக்கமும் இருக்காது. இது நமக்கு நல்லா கண்டுபிடிச்சிடணும். ஏசப்பா யோபுவ சரித்திரத்தை நீங்கள் அழகாக வாசித்தீங்கன்னா யோபுட்ட யோ ஏசப்போட அழகாக வார்த்தை சொல்கிறது. பிசாசு சொல்கிறான், நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ. பிசாசு ஏசப்பாட்ட கிளீனாக பேசுகிறான். அப்போ தான் சொல்கிறாரு, தேவன் அதற்கு பதிலை கொடுத்து தேவனிடத்தில் பெர்மிஷன் கேட்டு தான் பிசாசு இருந்துச்சு தான் யோபுவோட வாழ்க்கையில் அவ்வளோ நஷ்டத்தை கொடுக்குறான். அந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா வாசிங்க. தேவனிடத்தில் பிசாசானவன் அனுமதி கேட்டுத்தான் இவ்வளவு இழப்புகள், இவ்வளவு உயிரிழப்புகள், இவ்வளவு பொருளாதார பிரச்சனை எல்லாத்தையும் யோபுக்கு. அப்போ அதில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு துக்கம் என்னை சேராது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. தேவனுடைய விருப்பம் இல்லாமல் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தேவனை பார்க்கும் பொழுது, இயேசுவை பார்க்கும் பொழுது, அவரின் வார்த்தைகளை நம்பும் பொழுது, அவருடைய கரத்தை பிடித்து கொள்ளும் போது, என் தேவனை நான் உண்மை பிடித்து கொள்கிறேன், என்னுடைய இந்த துக்கங்கள் என்னை அமுக்காதபடி, இந்த துக்கமான செய்திகள் என்னுடைய வளர்ச்சியின் பாதையை தடுக்காதபடி, இந்த துக்கமான சிந்தனைகள் என்னை வளர்ச்சியின் பாதையை தடுத்து விடாதபடி எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவரை தேடும் பொழுது ஒன்றும் இல்லை. இந்த செய்தி காலையிலே வந்து எடுக்க வேண்டிய செய்தி. என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில காரியங்கள், ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில தடுமாற்றங்கள். செய்தி கொடுக்க போகுமா வேண்டாமா, இல்லை ஊழியத்தை தொடர்ந்து பண்ணுவோமா வேண்டாமா, நம்ம ஒன்று நினைக்கோ நடக்கிறது ஒன்று நடக்க, நம்ம சரியான வழியில் தான் போகிறோமா, நம்ம சரியாக தான் இருக்கிறோமா, சரியானபடி பேசுகிறோமா, இல்லை தவறானபடி பேசுகிறோமா. இன்றைக்கி முழுக்க ஒரே சிந்தனை தான். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை, எது நடந்தாலும் என் தேவனுக்கு தெரியாமல் நடக்காது, என் இயேசுவுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அவருடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல், அவருடைய திட்டம் இல்லாமல் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. இது ஒன்றை மாத்திரம் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டீங்க அப்படின்னா எந்த காரியம் வந்தாலும் சரி, மலை போல் பிசாசு வந்தாலும், வெள்ளம் போல் பிசாசு வந்தாலும், உங்களை அமுக்குவது போல காரியங்கள் வந்தாலும், என் தேவனை கத்தர் உங்கள் கூட நிற்பார், உங்களோடு கூட பேசுவார், உங்கள் இருதயத்தில் பேசுவார். மகனே நீ பயப்படாத, மகளே நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். பாடுகளை கண்டு பயப்படாத, பிரச்சனையை கண்டு பயப்படாத, அந்த வார்த்தைகளை கண்டு கவலைப்படாத. நீ துக்கப்பட்டு உட்கார்ந்துடாத, நீ துக்கத்தோடு கூட உட்கார்ந்துடாத. நீ துக்கத்தோடு உட்கார்ந்த என்று சொன்னால், நீ கவலையோடு உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு அப்படின்னா நான் உன்னை கொண்டு செய்கிற காரியத்தை செய்ய முடியாது. நீ உன்னுடைய எண்ணங்கள் சிதறிவிடும், உன்னுடைய பார்வைகள் சிதறிவிடும், உன்னுடைய சிந்தனைகள் தவறான வழியில் போயிடும், உன் நோக்கங்கள் வேற போகும் போயிடும் என்று சொல்லி தேவனை கர்த்தர் தெளிவாக உங்களோடு கூட பேசுகிறார். வசனம் அழகா சொல்றது, சங்கீதம் 39 அதிகாரத்தில் 2 வசனம், நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. ஒரு சில காரியங்கள் துக்கம் அதிகரிக்கலாம், ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் வரலாம். நம்ம அந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டோம், நம்ம அந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லியிருக்கவே மாட்டோம். அப்படியே ஒரு நலமான காரியத்தை பேசியிருந்தாலும் நம்ம மேலே பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் என் தேவனாய் கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றுகிறார், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார், உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றுகிறார், உங்களுக்கு இருக்கிற நெருக்கத்தின் பாதைகளை என் தேவனாய் கர்த்தர் திறக்கிறார். அந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கம் இருந்தாலும் சரி, என் தேவனுடைய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களை வழிநடத்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த நெருக்கமான பாதையில் மகனே நீ பயப்படாத, உன்னை தூக்கி சுமக்கிற தேவன் நான் அல்லவா, உன்னை வழிநடத்துகிற தேவன் நான் அல்லவா, உன்னை பலப்படுத்துகிற தேவன் நான் அல்லவா, உனக்கு விதமா விரோதமா இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளை உடைத்தறிகிற தேவன் நான் அல்லவா என்று சொல்லி உங்களை அழைத்தவர், உங்களை பேசுகிறவர், உங்களை பேசொலி அழைத்தவர், உங்களை உருவாக்கினவர், உங்களை தேர்ந்தெடுத்தவர் என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் துக்கத்தை மாற்றுகிறார்,
உங்களுடைய கஷ்டங்களை மாற்றுகிறார், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார், உங்களுக்கு இருக்கிற வியாகுலங்களை கர்த்தர் மாற்றுகிறார், உங்களை மென்மேலும் அவர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, நீங்கள் துக்கப்படாதீங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் கண்ணீர் சிந்தாதீங்க, என் தேவன் பார்த்து கொள்வார். அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன், அவரே ஒரு சில காரியங்களுக்கு உங்களை அனுமதிக்கலாம்ல, ஒரு சில காரியங்களுக்கு அவன் கேட்டதெல்லாம் கொடுத்தேன், ஏசப்பா எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லி கேட்டான், கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேன். ஆனால் ஒரு சின்ன டெஸ்ட் நம்மளை பார்க்கலாம்ல, என் பிள்ளை என்ன தேடுதா, என் மகன் என்ன தேடுதானா, என் மேலே விசுவாசமாக இருக்கிறானா, என் மேலே பற்றுதலாக இருக்கானா, அவன் இப்பொழுதும் இப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் அவன் என்னை தேடுகிறானா, என்னோடு கூட பேசுகிறானா, அவன் எனக்கு முதல் இடத்துல கொடுக்கிறான் என்று சொல்லி என் தேவனாய் கர்த்தர் உங்கள் கிட்டன்னு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலே சோதிக்க அவர் உங்களை விடமாட்டார். உங்களால் எவ்வளோ சுமை சுமக்க முடியுமோ அவ்வளோ சுமை தான் உங்களால் கொடுப்பார், அதற்கு மேலே சுமை அவர் சொல்கிறார் கொடுக்கவே மாட்டார். அதனால் ஏசப்பா என்னுடைய காரியங்கள், என்னுடைய பாரமான காரியங்கள், என்னுடைய ஏசப்பா எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளை நான் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா, என் துக்க நாட்களை மாற்றி போடுங்க, என் கவலை நாட்களை மாற்றி போடுங்க, எனக்கு விதமாக இருக்கிற இறுக்கமான அந்த இடுக்கமான பாதையை விசாலமாக்கி கொடுங்க, எனக்கு உண்மையாக இருக்கிற தடைகளை என் தேவனாக நீங்கள் மாற்றி போடுங்க என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அப்பா எனக்கு இந்த உலகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற யாருமே இல்லை ஏசப்பா, நீர் ஒருவர் தான் என் துக்கத்தை மாற்ற முடியும், நீர் ஒருவர் தான் என் கவலைகளை மாற்ற முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு உரோதமாக இருக்கிற எல்லா விதமான நஷ்டமான காரியத்தையும் லாபமாய் மாற்ற முடியும் என்று சொல்லி அவரை மாத்திரம் தேடும் பொழுது, அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும் பொழுது, அவரிடத்துக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்கும் பொழுது, என் தேவனாய் கர்த்தர் உன் கூட இருக்கேன் நீ பயப்படாத என்று சொல்லி நம்மளை வழி நடத்துவா, அவர் நம்மளை ஆசீர்வதிப்பா, நம்மளை பாதுகாப்பா, கவலைப்படாதீங்க. அன்னால் பார்த்தீங்களா, ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னால் வருஷம் போய் தேவனுடைய ஆலயத்தில் பலிபடுறதுக்காண்டி போகிறாங்க. ஆனால் அண்ணா அன்னாளுக்கோ குழந்தை இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச சரித்திரம் அந்த சரித்திரம். அந்த சரித்திரத்தை நீங்கள் அழகாக நீங்கள் வாசித்து போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு காரியம் இருக்குது, டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சதேன். ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு அன்னால் போகிறாங்க. எவ்வளவோ அவமான காரியங்கள் தான், எவ்வளவோ அவமானமான சூழ்நிலைகள் தான், ஆனாலும் ஆலயத்திற்கு அவங்க கரெக்டாக போகிறாங்க, சபைக்கு கரெக்டாக போகிறாங்க, அந்த ஜெப கூடுகைக்கு கரெக்டாக போகிறாங்க, தேவனை நோக்கி பார்ப்பதில் கரெக்டாக இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா மனம் கசந்து அழுகிறாங்கன்னு போட்டிருக்கு. மனம் கசந்து அழுது தன்னுடைய வேதனைகளை, அப்பா எனக்கு இருக்கிற துக்கம், நான் இவ்வளவா நெருக்கப்பட்டு இருக்கிறேன், என் சூழ்நிலை இவ்வளவா நெருக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி நாம் மனிதர்களிடத்தில் நாடி தேடி போகக்கூடாது, மனுஷன் போய் சொல்லக்கூடாது, என் தேவனே நீர் என்னை அழைத்தீரல்லவா, என்னை உருவாக்கினீரல்லவா என்று சொல்லி நாம் தேவனுடைய பாதத்தில் நாம் மனம் கசந்து அழுது அவரிடத்துல சொல்லணுமா, மனுஷங்கிட்ட சொல்லப்படாது. மூணாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, மூணாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா அதே ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசி பார்த்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். முதலாவது ஆலயத்துக்கு போறாங்க, ரெண்டாவது மனம் கசந்து அழுகுறாங்க, மூணாவது பார்த்தீங்கன்னா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. கர்த்தாவே நீர்தான் என் அவமானங்களை மாற்ற முடியும், நீர்தான் எனக்கு இருக்கிற துக்கமான காரியங்களை மாற்ற முடியும், நீர்தான் இக்கட்டான சூழ்நிலை மாற்ற முடியும் என்று சொல்லி அந்த அன்னாள் அப்படிங்கிறவங்க தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க. நாலாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா ஒன்னு சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கறாங்க, அழகாக ஒப்பு கொடுக்குறாங்க, ஏசப்பா என்னை நீங்கள் இப்படி ஆசீர்வச்சிங்கன்னா நான் இப்படி செய்வேன் என்று சொல்லி தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்குறாங்க. நம்மும் ஒப்பு கொடுக்கணும், அப்பா நான் உம்முடைய பிள்ளையாக இருப்பேன், நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வேன், உமக்கு பிரியமானபடி இருப்பேன் என்று சொல்லி ஒரு ஒப்பு கொடுக்குற அவளுக்கு வேணும். ஒப்பு கொடுக்காம உலகத்துக்கு பின்னாடி வளைஞ்சோம்னா தேவன் நம்முடைய காரியங்களை பார்க்க முடியாது. நாலு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்தில் சொல்லுது பொருத்தனை பண்ணுகிறாள். தனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தேன் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியத்திற்கே கொடுப்பேன் என்று சொல்லி அன்னால் அப்படிங்கிறவங்க நினைச்சாங்க, தேவனோடு பொருத்தனை பண்ணுறாங்க. நமக்கு இருக்கிற துக்கங்கள் மாறணும், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறணும் என்று சொன்னால் ஒரு பொருத்தனை பண்ணணும், ஏசப்பா எனக்கு இந்த காரியத்தை நாங்கள் தாங்க, இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு தாங்க என்று சொல்லி தேவனோடு கூட பொருத்தனை பண்ணும்போது என் தேவனை கர்த்தர் துக்கமான சூழ்நிலையை மாற்றுகிறார். இந்த காரியங்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஐந்து காரியம் என்ன அப்படின்னா, எவ்வளவு துக்கங்கள், எவ்வளவு கவலைகள், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் முதல் பாயிண்ட் ஆலயத்துக்கு ஒழுங்கா போனோம்,
சபைக்கு ஒழுங்கா போனோம், ஜப குடுகைக்கு கரெக்டா போனோம், எங்கெல்லாம் மீட்டிங் நடக்கும், எங்கெல்லாம் ஆராதனை நடக்கும், எங்கெல்லாம் தேவனை துதிக்கிறாங்களோ அந்த சபை குடுகை அந்த ஆலயம் அந்த மீட்டிங் அந்த உடைய இடங்களுக்கு நம்ம கரெக்டா போனோம். மாறும் பொழுது நம்முடைய துக்கங்கள் மாறும். ரெண்டாவது, மனம் கசந்து அழுதுறணும். மனுஷன் அல்ல, தேவனை பார்த்து தேவனிடத்தில் மனம் கசந்து சொல்லணும். அதே மூணாவது பாயிண்ட் தான், கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க, மனுஷனை பார்த்தல தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்றாங்க. நாலாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாங்க, அவளை தன்னிடத்தில் முழுமையா ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பொருத்தனை பண்ணி நீ எனக்கு இதை செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு இதை செய்யறேன்னு சொல்லி தேவனுடைய கரத்துல அதை முழுமையா பொருத்தனையா செய்யும் பொழுது அந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவர் சொல்லி ஜோமணி முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருடைய முகம் துக்கப்படவில்லை. ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரம் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அதற்கு அப்புறம் அவங்க என்ன செய்யலையாம், துக்க முகமாக இருக்கவில்லையாம். ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 18 வசனத்தில் கடைசி பார்த்தீங்கன்னா, அப்புறம் அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. இன்றைக்கி நீங்களும் துக்கமாக இருக்கீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனைகள் இருக்கா? உங்களுடைய வாழ்க்கையிலும் இவ்வளோ அவமான காரியங்கள் இருக்கா? செய்ய வேண்டிய காரியங்களை அன்னால் அப்படிங்கிறவங்க தெளிவாக சொல்கிறாங்க. தேவனிடத்தில் சொல்லுங்கள், மனம் கசந்து அழுதுருங்க. உங்கள் யார்கிட்டையும் மனுஷன் சொல்லாதீங்க, மனுஷன்ட்ட போய் அழாதீங்க. தேவனிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள், பொருத்தனையோடு ஜோமனுங்க, ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க. கர்த்தர் உங்கள் துக்க நாட்களை மாற்றுவார், கர்த்தர் உங்களுடைய இருக்கிற கவலை நாட்களை மாற்றுவார். இந்தலேருந்து நாட்கள் ஒரு பொருத்தனையோடு ஜோமனுங்க, இந்தலேருந்து நாட்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜோமனுங்க. கர்த்தரை தேடும் பொழுது அவர்கள் ஒப்பு கொடுத்து ஜோமனும் போது என் தேவனாய் கர்த்தர் இந்த நாட்களை ஆசீர்வதித்து கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் துக்கம் வராதபடி, இனிமேல் கவலைகள் வராதபடி, இனிமேல் பிரச்சனைகள் வராதபடி உங்கள் நாட்களை ஒரு மறுமலர்ச்சி நாட்களாய், ஒரு வித்தியாசமான ஒரு நாட்களாய், ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாட்களாய், ஒரு கிருபையின் நாட்களாய் என் தேவனாய் கர்த்தர் மாற்ற முடியும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். வசனத்தை சொல்லி முடிச்சிருவோம். ஏசாயா 60 அதிகாரத்தில் 20 வசன கடைசி பாகம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்க, எத்தனை வருஷமாக பலகீனமாக இருக்கீங்க, எத்தனை வருஷம் நீங்கள் போராட்டத்தில் இருக்கீங்க, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்குறார், கர்த்தர் உங்களுக்கு இருக்கிற துக்க நாட்களை கர்த்தர் முறியடிக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கை, புதிய கிருபைகளை கர்த்தர் நாளை கர்த்தர் கொடுக்குறார். ஜோமனுமா? என் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு சோதரே இசப்பா, நாளிலும் ஆண்டவரை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களோடு கூட கர்த்தர் நீர் பேசுகிறதற்காக எமக்கு சோதரே இசப்பா. இவர்கள் துக்க முகமாக இருக்காதபடி அப்பா, துக்க முகத்தோடு இவர்கள் கூட காணப்படாதபடி தகப்பனே இசப்பா, இவருடைய வாழ்க்கையில் உண்மை ஒப்பு கொடுத்துட்டு ஜெபிக்கட்டும் அப்பா, பொறுத்தனையோடு ஜெபிக்கட்டும், மனங்கசத்து உண்மை நோக்கி பார்க்கட்டும் அப்பா, ஆலயத்திற்கு ஒழுங்காக செல்லட்டும், சபைக்கு ஒழுங்காக செல்லட்டும் அப்பா. உண்மை ஒன்று கூடி அவர்களை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே இவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லா துக்கமான காரியங்களை என் தேவனாய் கர்த்தர் நீ மாற்றுகிறதற்காக சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்கள் தகப்பனே இவருடைய வாழ்க்கையில் ஒரு புரோஜனம் இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்கள் இந்த நாட்கள் தகப்பனே இசப்பா, இவர்களுக்கு கவலைகளை கர்த்தர் மாற்றி போட்டு ஒரு சந்தோஷத்தின் நாட்களாய், ஒரு மறுமலர்ச்சி நாட்களாய், ஒரு ஆசீர்வாதமான நாட்களாய் கர்த்தனை மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யறதுக்காக ஜெபிக்கிறோம். என் பெரிய இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் செய்து நீங்க பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வார்த்தை உங்களோட கொடுத்துன்னா நீங்கள் மற்றவங்க நீங்கள் சொல்லுங்கள், அவர்களும் இந்த வார்த்தையை கேட்டு புரோஜனப்பட்டும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.